நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது, முட்டி வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, தோள்பட்டை வலி இருக்குது, கழுத்து தேய்மானம் இருக்குது, இடுப்பு தேய்மானம் இருக்குது, எலும்பு மஜ்ஜை தேய்மானம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணக்கூடியது நான் கடவுளை பறித்த ஒரு அற்புதமான ஒரு மரம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாருக்குமே இந்த சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம், அதான் கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறோம், ஏதோ வகையில் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த நம்ம கால்சியம் குறைபாடை நம்ம உணவு முறையில் எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம எலும்பையும் தசையும் நல்லா வலுவாக வச்சுக்கணும், இது வந்து ரெண்டு பேருமே காமன், அதாவது ஆண் பெண் இருப்பாளருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசாகிடுச்சு அப்படின்னா ஒரு 30 to 45 ஏஜுக்கு மேலே போகிறவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, அதாவது இந்த சுண்ணாம்பு சத்து குறையும் போது நம்ம உடம்புல எலும்புடைய ஸ்ட்ராங் வந்து குறைஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து எலும்பு மூட்டு தேய்மானம் அப்படின்னு ஒன்று வந்துடும், ஐ மீன் ரெண்டு எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை வந்து அதோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சா அந்த இடத்துல கரகரன்னு சத்தம் வரும். அது மாதிரி கரகரன்னு சத்தம் வருதுன்னா அதோடைய அதுக்கு தேவையான சத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது கால்சியம் வந்து அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருந்துடக்கூடாது, கரெக்டாக வச்சுருக்கோம், மெயின்டைன் பண்ணும், எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம உடம்பு ஃபிசிக்கலாக இருக்கும். இப்போ இது வந்து லேடிஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக பிரச்சனை வரக்கூடியது மூட்டு வலி பிரச்சனை. இந்த மூட்டு வலி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ரெமடி, டெய்லி உணவில் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த முருங்கை விதை இருக்குது இல்லையா, அந்த முருங்கை விதை முழுசாக இருக்கும், அது உள்ளே எடுத்துக்க சின்னதாக ஒரு பால் மாதிரி பட்டாணி மாதிரி ஒன்று உள்ளே இருக்கும், இதை கொஞ்சமாக ஒரு 100 கிராம் அளவு கலெக்ட் பண்ணி லேசாக நெய்யில் வதக்கி அது கூட நாட்டு சக்கரை பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ காலையில் சாயந்தரம் 2 வேளை பாலில் சாப்பிட்டு வரீங்க சார், எனக்கு பால் ஒத்துக்கா சார், தண்ணியில் சாப்பிடுங்க, சுடு தண்ணியில் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் சாப்பிடுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கால்சியம் சம்பந்தமான தொந்தரவு உங்களுக்கு வரவே வராது, எலும்பு நரம்பு பலம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தேய்மானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேய்மானமும் வராது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் மசில்லாம் வந்து ரொம்ப தொலைதொலன்னு ஆகிடும், கல் மாதிரி இருக்காது. அப்படி இருக்கிறதுக்கு அதை எப்படி சரி பண்ணணும்னா, நமக்கு தேவையானது பாஸ்பரஸ், மக்னீசியம், அயன், கார்போஹைட்ரேட்டு, விட்டமின் B12, பி காம்ப்ளெக்ஸு, இதெல்லா சத்துமே நமக்கு உடம்புக்கு தேவை. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. லிவருக்கு என்ன தேவை, குளிர்ச்சி தேவை சரியா. ஸோ அது குளிர்ச்சி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி நிறைய குடிக்கணும், ஒன்று உடம்பு குளிர்ச்சி ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் எடுத்துக்கணும், ரெண்டு அதிகமாக கோவப்படக்கூடாது, மூணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த லிவரை கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு எல்லா விதமான சத்தும் கொடுக்குற லிவரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த விஷயங்கள் தேவையில்லை, ஐ மீன் நிறைய ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. நம்ம இந்த லிவரை நமக்கு எடுத்துக்கிட்டோம் சரியா, நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது, முட்டி வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, தோள்பட்டை வலி இருக்குது, கழுத்து தேய்மானம் இருக்குது, இடுப்பு தேய்மானம் இருக்குது, எலும்பு மஜ்ஜை தேய்மானம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணக்கூடியது நான் கடவுளை பறித்த ஒரு அற்புதமான ஒரு இந்த முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் கிடைக்கக்கூடிய முருங்கை இலை, முருங்கை பிசன், முருங்கை விதை, முருங்கை பட்டை, இது எல்லாமே நமக்கு நன்மை தான் தரும். அதே மாதிரி முருங்கை இருக்குது டெய்லியும், ஐ மீன் வாரத்தில் 2-3 நாள் முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை குழம்பாக சாப்பிடுங்க. முருங்கையை நம்ம வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னா அதுக்கு தான், எவ்வளோ வயசானாலுமே கூட முருங்கை கீரையோ முருங்கை விதையோ முருங்கை பிசினையோ முருங்கை பட்டையோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது கோல் ஊனி நடக்காத அளவுக்கு நம்ம உடம்பு நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி குறைபாட்லேருந்து, அதாவது எலும்பு தேய்மானமோ மூட்டு தேய்மானமோ மூட்டு வலியோ அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கும்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஏதோ ஒரு உணவு பொருளை உள்ளே எடுத்துங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கணும்னா முருங்கை பீசன் என்ன பண்ணுங்கள், சுத்தமாக நாட்டு மருந்துகள்லாம் கிடைக்கும், இல்லை உங்கள் ஏரியாவில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா அந்த முருங்கை மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருங்க.
வெயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் எடுத்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்குங்க. நெய்யில் வறக்கும் போதே உங்களுக்கு பொரிஞ்சிடும், பொரிஞ்சிடும். அது அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நல்லா அம்மியிலையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு அது கூட பனம் கருப்பட்டி சேர்த்து காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை பாலில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நான் சொல்லக்கூடாது, அது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகாக அருமையாக வந்து உடம்பு எல்லா விதத்துக்கும், முக்கியமாக அந்த கலவைங்கிற விஷயத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.